வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இது சிந்தனையாளர்கள் களம்தான். சிந்திப்பதற்காகத்தான் கூடியிருக்கிறோம். உலகம் தோன்றியது யாரும் அறிந்தவர்கள் இல்லை. இப்போ ஆனா உலகம் இருக்கிறது, அதை கொண்டு தோன்றிதான் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறோம். அன்று முதல் கொண்டு இன்று வரையில எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த வழி வழியாக வந்த பரிணாமத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை நம்மால் நினைக்க முடியதே இல்லை. எப்படி என்றால், நாம் எல்லோரும் தாய் வயிற்றிலிருந்துதான் பிறந்து வந்திருக்கிறோம். இப்படித்தான் பிறந்தேன் என்றது யாருக்காயிலும் நினைவு இருக்கிறதா? இருக்க முடியாது. அந்த மாதிரி இறப்பின் போதும் பிறப்பின் போதும் அறிவு இறைநிலையாகவே நின்று விடுகிறது. அங்கே இயக்கம் இல்லை. அந்த இயக்கம் இல்லாத இருந்த அறிவு வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஒவ்வொன்றுக்கும் வினா எழுந்திருக்கிறது, இது எப்படி அது எப்படி என்று. அங்குதான் ஒவ்வொன்றாக மனிதன் புரிந்து கொள்றான். அப்படி புரிந்து கொண்டதுல முழுமையான அறிவு எது என்று கேட்டால், நான் யார் என்றதுக்கு விடைதான். சாதாரணமா நான் யார் என்றால் உடலைத்தான் நினைப்போம், அல்லது மனதை நினைப்போம், ஆன்மாவை நினைப்போம். ஆனா உண்மையாகவே அந்த கேள்வியில உள்ள அர்த்தம் என்னன்னா, நான் எங்கே இருந்து எப்படி வந்திருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், எங்கே போய் சேருவேன் என்று முழுமையாக தன்னுடைய சரித்திரத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்புதான் நான் என்ற கேள்விக்கு விடையாகும். மற்ற பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி எத்தனையோ தத்துவங்களை வெளியிட்டிருக்காங்க. தியரி ஆஃப் எவல்யூஷன். ஆனா அதற்கும் நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய தத்துவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேர் இஸ் என்டைர்லி டிஃபரண்ட். எப்படின்னா, இங்கே நாம் எடுத்து கூறுவது எல்லாம் வல்ல இறைநிலையே, பிரபஞ்சமாக பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களாகவும் உயிர்களாகவும் தரமாக இருக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த அடிப்படையில் தான் எந்த தத்துவத்தையும் நாம் பார்க்கிறோம். இது வேதத்தில் சொல்றாங்களே, அதுக்கு வேறுபட்டதே இல்லை. தத்துவமசி என்ற வார்த்தை சொல்லுவாங்க. தத்துனா அது, தூவம்னா நீ, அசின்னா இருக்கிறாய். தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். இப்போ எந்த முழுமுதற் பொருள் இறைநிலையோ அதுவேதான் பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களாகவும் பன்மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற அடித்தளமான ஒரு கருத்துக்கு வந்துட்டதே இல்லையா? நாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிற போது ஒன்று விட்டுடுவோம், ஒன்றை நினைப்போம். பிரித்து பார்ப்பதோடு பார்த்து முடிந்த பிறகு
முழுமையாகவும் பார்க்கணும். எதுவும் ஏற்பட்டில்லை, அதனால முழுமையாகவும் பார்த்தா தெரிந்ததும் தெரியும், முழுமையும் தெரியும். அன்பர்களே, அதற்கு என்ன வழி? நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன? அது தெரிந்தால்தான் நான் யார் என்றது சொல்ல முடியும், பதில் கொடுக்க முடியும். அந்த மூலத்தை இறைநிலை என்றும் தெய்வம், பிரம்மம் என்றும் திருநாட்டு தத்துவங்கள் எல்லாம் விளக்கி, மேல்நாட்டு தத்துவம் அந்த இறைநிலையை கிராவிட்டி என்ற தத்துவத்தால வார்த்தையினால விளக்குறாங்க. ஆனா அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்லை. இந்த கிராவிட்டி என்பது பிரம்மம் என்பது ரெண்டு ஒன்றுதான் என்று விளக்கம் இல்லாததுனால இன்னும் குழப்பம் நீடிச்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் வயிற்று வலிக்கு மருந்து கொடுத்துருக்காரு, உடனே போகுது, நல்லா போகுது. அதே போல ஆந்திராவில் ஒருத்தர் வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்குறாரு, போகுது. இதை கேள்விப்படுறாங்க, இங்கே இருக்கிறவங்களும் கேள்விப்படுறாங்க, அங்கே இருக்கிறவங்களும் கேள்விப்படுறாங்க. ஆனால் இந்த மருத்துவருக்கு எவ்வளவோ வெற்றிகரமாக இவர் நோயை தீர்த்தாலும் அந்த வைத்தியர் என்ன மருந்து கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாச்சே நினைக்கிறார். அதே போல அங்க உள்ள வைத்தியர் தமிழ்நாட்டில் பிரமாதமா சொல்றாங்க வயிற்று வலிக்கு போயிருந்த, அவர் என்ன மருந்து கொடுக்கிறாரு அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாச்சே நினைக்கிறார். இதற்கு என்ன வழி? தமிழ்நாட்டில் இருந்து நான் நேரடியாக போய் அந்த வைத்தியரை போய் கேட்டு வந்துடுறேன்னு வந்தார். வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக ரொம்ப அன்போடு பேசிக்கொண்டாங்க. ஐயா, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், என்ன தெரியுமா, நீங்கள் வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்குறீங்களா? ரொம்ப எஃபெக்டிவா, ரொம்ப அது சக்சஸ்ஃபுல்லா, அதுக்கப்புறம் வர்றதே இல்லை. ஆமாங்கா, செய்து வர்றேன். அது என்ன மருந்துன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்திருக்கு. அதே போல எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க கொடுக்குறீங்களா ஒரு மருந்து, அதுவும் வயிற்று வலியை போகுது, உங்களுடைய மருந்து என்ன மருந்துன்னு சொல்லுங்க, நானும் சொல்லிடுறேன்றார். நான் தமிழ்நாட்டில் சுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்தைத்தான் நான் பக்குவம் பண்ணி கொடுக்குறேன்னார். நீங்க என்ன மருந்து கொடுக்குறீங்க? இங்கே ஆந்திராவில் சொண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மருந்தைத்தான் நான் பக்குவம் பண்ணி கொடுக்குறேன்னாரு. அப்போ அந்த மருந்த நான் பார்க்கலாமா? பாருங்கன்னுட்டு இவங்க ரெண்டு பேருமே கையில அந்த மருந்தை எடுத்து வந்து பாக்கெட்ல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து வந்தவர் இதுதான் சுக்கு வச்சாரு, அங்க இருந்து அதே சுக்கு தான் எடுத்து வெளியில வச்சு இது சொட்டி தான், ரெண்டும் ஒண்ணுதான். இது போன்று விஞ்ஞானத்தில் சொல்லக்கூடிய கிராவிட்டி என்ற ஒரு வார்த்தையும், இந்த கீழ்நாட்டில் சொல்லக்கூடிய தெய்வம் பிரம்மம் என்ற வார்த்தையும் ஒரே கருத்தோடு இருந்தான். ஆனால் அவங்க அந்த சுப்பையும் சொட்டியும் எடுத்து வச்சானே, நீ எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால்
அரூபமான நிலை, புலன்களுக்கு எட்டாத மறைபொருள். அதற்காக பல அனுமானங்களை கொடுத்து விளக்கி அதன் பிறகுதான் உணர்த்த வேண்டியதாக இருக்கும். அதே போல தத்துவ ஞானிகள் இறைநிலையை விளக்குறாங்க, பிரபஞ்சத்தை விளக்குறாங்க, விஞ்ஞானிகளும் விளக்குறாங்க. உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இதுல விஞ்ஞானிகள் விளக்குறான், ஆனா விஞ்ஞானி தத்துவ ஞானியை ஒப்புக்கொள்றது இல்லை, தத்துவ ஞானி விஞ்ஞானியை இன்னும் ஒப்புக்கொள்றதே இல்லை. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழக்கும் மேற்கும் என்றைக்கும் ஒன்று ஒன்றா போகாது, கூடாது, ஒன்று கூடாது. கிழக்கும் மேற்கும் எப்பொழுதும் ஒன்று கூடாதுன்னு. அதுபோல மேற்க இருக்கிறது விஞ்ஞானம், கிழக்க இருக்கிறது தத்துவம், இது ரெண்டு ஒன்றாக ஒன்று கூடலாம் என்று ஒரு விவாதத்தின் போது நான் எடுத்து சொன்னேன். அது எப்படி கூடும் கிழக்கும் மேற்கும் ஒன்றாக? அது இந்த பக்கம் போதா, அது அந்த பக்கம். எந்த கிழக்கே எடுத்துக்கொள்ளுங்க, நேர போய்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த மேற்கு தான் வந்து நிற்கும். மேற்கே போய் கட்சியில போயிட்டே வந்தீங்கன்னா கிழக்கே எந்த குறிப்பு இருக்குதோ அங்கதான் வந்து நிற்கும். நீங்க மத்தியில இருந்து பாக்குறீங்க. ஏன் உலகம் உருண்டையாக இருப்பதனால கிழக்கிருந்து வந்தாலும் மேற்கு தான் முடிவாக வரும், மேற்கு இருந்து வந்தாலும் கிழக்கு தான் முடிவாக வரும். இது போல விஞ்ஞானிகளுக்கும் மெஞ்ஞானிகளுக்கும் சொல்றது உண்மையத்தான் சொல்றாங்க, ஆனா ஏன் ஒன்றுபட முடியவில்லை என்று சொன்னா, அவங்க ஒன்றுபட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உலகத்துல குழப்பமே இல்லை. அன்பர்களே, அவர்கள் ஒன்றுபடுறாங்களோ இல்லையோ இருக்கிறோம், நாம் சிந்தனையாளர்களாக இங்கே கூடியிருக்கோம். நாம் முக்கியமாக இந்த சிந்தனையின் மூலமாக ஒன்றுபட முடியும். விஞ்ஞானம் என்பது கணக்குக்கு உட்பட்டது, எந்த பொருளை எடுத்தாலும் காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கால கணக்கெடுத்து உணர்த்துவது. மெஞ்ஞானம் அப்படி இல்லை, அந்த பொருள் எங்கே இருந்து வந்ததோ அந்த இடத்துல அரூபமாக இருந்து தான் வந்திருந்து அந்த நிலையை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து உணர்த்துவது. அப்படி வந்தபோது இறைநிலை, துகள், காந்தம், தச்சுவட்சி, இந்த நான்கும் புலன்களுக்கு எட்டாது. எந்த புலனாரும் உணர்ந்த முடியாது. இறைநிலை அதிலிருந்து தன்னெருக்கத்தினாலே ஏற்பட்ட துகள்கள் அதையும் பார்க்க முடியாது, அவ்வளவு நுண்ணியது. அதை சூழ்நிறுத்தும் போது ஏற்படக்கூடிய சுழற்சியில அலையாக மாறும்போது அதுவே காந்தமாகும். இறைநிலையே தான் இப்ப அலையாச்சு காந்தமாச்சு. ஆனாலும் இதெல்லாம் புலன்களுக்கு எட்டாது, கருவிகளுக்கு எட்டாது. அதனால விஞ்ஞானிகள் அந்த இடத்துல வர முடியல. துகளெல்லாம் கூடி அணுவான பிறகு அணுக்கள் கூடி பொருட்களாகிறது அல்லவா, அதெல்லாம் தோற்றத்துக்கு ஏற்படக்கூடியது. அதனால விண்ணிலே இருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் பரிணாமத்தை நோக்கி ஆராயிறாங்க, ஆராய்ந்து சொல்லி இருக்க. விண்ணில இருந்து வர்ற ஆராய்ச்சினால விஞ்ஞானம் என்ற பெயர் வந்தது.
அதற்கு மூலமான மெய்ப்பொருளே இருந்து வந்ததுனால தத்துவத்துக்கு மெய்ஞானம்னு சொன்னாங்க. மெய்ஞானம் விஞ்ஞானம் ஒரு ஒரு படி அங்க மறைஞ்சிருக்குது, இங்க விளக்கமா இருக்கு. மெய்ஞானம் விஞ்ஞானத்துக்கு வருது கடைசியா, அணுவான பிறகு அதுக்கப்புறம் அண்டங்களாகிறது, உயிர்களாகிறது, இதெல்லாம் விஞ்ஞானத்தை. அந்த முறையில நீங்கள் இதுவரைக்கும் சாதாரணமாக புலன்களுக்கு எட்டக்கூடிய பொருட்களையே சிந்தித்து இருக்கிறீங்க. புலன்களுக்கு எட்டாத அப்படி ஒரு பொருள் இருக்குமா? அது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த நிலையில தான் பெருவாரியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ உங்கள் நண்பர் ஒருவர் ஒரு வனத்திலிருந்து வர்றார், வனத்தின் வழியாக அங்க புதுசா ஒரு விலங்கினத்தை பார்த்தார். அடே, இது வரைக்கும் நான் பார்க்கலையே, இவ்வளவு அழகா இருக்குது, ஆனா கொடூரமான இனமா இருக்குதுன்னு பார்த்தார். ஒன்னும் சொல்ல முடியல, வந்துட்டார். நண்பராண்ட சொல்றார், நான் ஒரு வனத்தில ஒரு விலங்கினத்தை பார்த்தேன், அது வால் இப்படி இருக்குது, தலை இப்படி இருக்குது, முகம் இப்படி இருக்கிறது என்று அவர் பார்த்ததை அப்படியே அசலா எடுத்து ஒப்பிக்கிறார். அப்படியா, என்ன விளங்குதா? விளங்குது. அவர் பார்த்து சொல்றாரு, இவர் விளங்கி பார்த்தத சொல்றாரு. இங்க என்ன வித்தியாசம்னா, உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல், இதான் வித்தியாசம். பார்த்தவர் சொல்றாரு, உணர்ந்து சொல்றாரு, உணர்ந்து ஓதுறாரு. இங்க ஓதி உணர்தல், அவர் சொன்னாரு, அதை கேட்டு வச்சு இந்த மாதிரி அவர் பார்த்தாரன்னு சொல்றார். இதுதான் வித்தியாசம். அந்த உணர்ந்து ஓதுதல் என்றுதான் ஆறாவது அறிவனுடைய செயல். எந்த பொருளும் அதன் மூலம் எங்கிருந்து வந்தது என்றது அருவமான நிலையில தான் இருந்து வருது, அதனால தெரியாது. அதுக்கு உதாரணமாக நீங்க ஒரு சொல்லு சொல்றீங்க, அந்த சொல்லுக்கு ஒரு மூலம் இருந்தே இல்லையா? ஒரு அந்த சொல்லு ஒரு பொருளை குறிக்கிறதாக வச்சுக்கணும். உருவம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, தன்மை இருக்கிறது அந்த சொல்லுக்கு. ஆனா அது எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்திலேயே அத்தனை குணங்களும் உருவமும் இருக்கிறதா? சொல்லாத முன்னிருந்த சொல்லை போன்று சொருபமெல்லாம் பூரிக்கும் அருவம். சொல்லாத முன்னிருந்த சொல்லை போன்று சொருபமெல்லாம் பூரிக்கும் அருவம் என்று நான் ஒரு கவியில் எழுதியிருக்கேன். அதுபோல எல்லாமே உருவத்திலே என்ன வந்திருக்கோம், ஆனா அந்த உருவத்துக்கு எது மூலம்? இங்கே இந்த உலகம் எவ்வளவோ பரப்பளவு உள்ளது, ஆங்காங்கே மக்கள் தோன்றி வாழ்ந்தாங்க, எத்தனையோ இடங்கள்ல வாழ்ந்த அனுபவத்துல வித்தியாசம் இருக்கும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவர்கள் உணர்ந்தபடி அவங்க நினைச்சாங்க, ஏதோ மனதுல பட்டுது, இப்படிதான் இருக்கும் கடவுள் நினைச்சாங்க. அதையே இன்னொருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் சொன்னார். இப்ப நாம் கேட்கிற வாய உணர்றதெல்லாம் அப்படி ஓடி உணர்ந்த உண்மைகள் தான். அவர் சொன்னாரு, அவர் எழுதினாரு, அதை படித்தேன், அப்படி தான் இருக்கு. உணர்ந்து ஓதுனவங்க
அது போல உணர்ந்தாதான் அதை உணர முடியும். ஓதி உணர்ந்தவர்கள் இப்ப உலகம் முழுவதும் பார்த்தா எல்லாம் அவங்க சொன்னாங்க நான் செய்யறேன். எந்த செயல் செய்தாலும் அது காரணம் நமக்கு தெரிகிறதா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை, காரணமே இல்லாத செயல் செய்யறாங்க எத்தனையோ செயல்கள். ஏன்பா செய்யறேன்னா, எங்க அம்மா செய்தாங்க, அப்பா செய்தாங்க, தாத்தா செய்தாங்க, அந்த ஊர்ல செய்யறாங்க, இந்த ஊர்ல செய்யறாங்க, அது போல நான் செய்யறேன். கடவுள் என்ற ஒன்றை பற்றி அருவமானது அந்த கடவுள் நிலைக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு எவ்வளவோ விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. கடவுள் என்றால் உடல் இல்லை குடல் இல்லை. குடல் இருந்தா தேவை வந்துடும், உடல் இருந்தா உணர்ச்சிகள் வந்துடும். அப்போ அந்த உடலும் இல்லாத குடலும் இல்லாத ஒரு பொருளுக்கு நல்ல நெய் போட்டு சக்கரை பொங்கல் செய்து கொடுக்கணும் கடவுளுக்குன்னு சொல்றான் ஒருத்தங்க. ஆமா, அது எப்படி சாப்பிடும்? அப்படி இல்லை, அது அங்க போயிடும். எங்க தெரிஞ்சதானே சொல்லுவோம். அப்படியே இன்னொருத்தன் கேட்ட அப்படிதான் சொல்லுவோம். இதே போல அவர் சொன்னாரு நான் செய்யறேன், நான் சொன்ன அவன் செய்யற. ஒரு சமயம் எங்கள் இல்லத்துல உங்களை ஒரு அடை செய்தாங்க. அந்த அடையில உப்பே இல்லை. எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய மதர் அன்னை, என்னம்மா உப்பு போட மறந்துட்டியேன்னு. இல்லடா, சூரியனுக்கு உப்பு போடக்கூடாதே. ஆமா, சூரியனை சாப்பிடுறாங்க, நீங்க சாப்பிட போறீங்க, நான் சாப்பிட போறேன், அதற்கு உப்பு போட்டு செய்யலாம் இல்லையோ. இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்டா. சரி, அதுல இருந்து இன்னை வரைக்கும் நம்ம குடும்பத்துல உப்பு போடாத செய்யறது விட்டுட்டாங்க. இதை பார்த்து பலர் அதுக்கப்புறம் டேய், இதெல்லாம் முன்னோர்கள் செய்த காரியம், நாம் வந்து தடுக்க கூடாது மாத்தக்கூடாதுன்னாங்க. ஏமா, முன்னோர்கள் செய்ததல்ல, நான் ஒரு சரித்திரம் சொல்றேன். அதில் மாமியார் உப்பு போட மறந்துட்டான். மருமக கேட்கிற, ஏன் மாமி உப்பு போடலன்னுட்டு. அடே, இந்த கடவுளுக்கு உப்பு போடக்கூடாதுமா? ஆஹா, இது வரைக்கும் நான் எனக்கு தெரியாதே, நான் உப்பு போடாத செய்யறேன். அதை விட்டு கொடுக்குறாவதே பலாதகரான். அவங்க கேட்கிறாங்க, ஏ ஐயோ இந்த தெய்வத்துக்கு உப்பு போடக்கூடாது. அப்படி ஒரு கருத்தை வச்சு உங்களுக்கு தெரியும், உப்பிலி அப்பன் என்ற ஒரு கோயிலே கட்டிட்டாங்க. உப்பு இல்லாதே செய்யறது. அந்த மாதிரி அததான் இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஒரு கவியில கொடுத்துருக்கேன். எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்துக்கோ துன்பம் பெருமனில் தவிர்ப்போம். அதாவது நல்ல செயலா இருந்தா நஷ்டமும் இருக்காது துன்பமும் இருக்காது. அதான் செயல் விளைவு தத்துவத்தை கீழே சரியான முறையான செயல் செய்வீர்களே ஆனால் துன்பமும் இருக்காது நட்டமும் இருக்காது, நமக்கு இருக்காது பிறருக்கு இருக்காது. ஆனா இப்ப எத்தனை பொருள் நட்டமாகுது, கடல்லையே கொண்டு கொட்டுறாங்க, அவசியமில்லாத எரித்து போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
இது ஏன் செய்கிறோம் என்ற கேள்வி எழுப்பிக்கொண்டா கட்டாயம் கேள்வி எழுற இடத்திலேயே இறைவன் நிறைவாக அறிவாக இருக்கிறதுனால அந்த கேள்விக்கு பதில் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வந்துடும். அந்த முறை மாறி போச்சு. கேள்வி எழுப்புறது இல்லை, சுலபமா அது என்ன இது என்ன, அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் அதையே நம்பிடுவார். அந்த மாதிரி கடவுளுக்கு முன்னால அங்கி போட்டா நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கு என்னால முடியாது, அதே ஒரு 1000 பேர் சேர்ந்து செய்யலாமே. சரி கடவுளுக்கு போ, அங்கே வந்து இது யாருக்கு லாபம் எங்க லாபம் எவ்வளோ சிரமம் இருக்குது பாருங்க. நஷ்டமும் அங்க துன்பமும் என்ன, அதை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதாவது இந்த பொண்ணு ரொம்ப பளபளத்து அழகாக இருக்கிறது, கவர்ச்சியா இருக்கிறது, ஆனா அந்த பொண்ணை போல மனிதனை வாட்டி அடிக்கிறது, நட்டத்தில் கொண்டு விடுறது, துன்பத்தில் கொண்டு வர்றது வேற ஒரு பொருள் இல்லை. இரும்பு கூட 1 கிராம் எடுத்து ஒரு ஆணியா செய்துட்டோம்னா 2 பலகை அடைச்சி எவ்வளோ நாளைக்கு உடைக்கிறது. பொண்ணாலே என்ன, நேற்று ஒரு தஞ்சாவூர்ல ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அதுல நான் சிடியில பார்த்தேன். என்றோ ஒரு நாள் நான் சங்கத்தை பற்றி எழுதியிருக்கேன், எடுத்து பேசுற துப்பாக்கி தேவையில்லை அந்த காலத்துல, ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னேன். அதை அவர் அவ்வளோ விளக்கமா சொல்லி பேச்சில் பேசுறார். துப்பாக்கி குழைகளை தண்ணீர் போகும் குழைகளுக்கே உபயோகம் கொள்ள நேரும், எப்பொழுதும் தேவைப்பட தங்கம் வாழ்வில் இரும்புக்கு பதிலாக என்ற மட்டும் கப்பல்களில் அடித்தளத்துக்கு உபயோகிப்போம், காப்பதற்கு சீக்கிரமாய் பழுதேறாமல். அந்த முறையில் ஆராய்ச்சியோடு அவரை பார்த்து எல்லாருக்கும் சொல்றார். ஆனா அந்த ஆராய்ச்சி நிற்குமா, ஏன் நிற்கலன்றது இப்ப இந்த இடத்துல கேள்வி. மனிதனுக்கு விழிப்பு நிலை இருக்கிறது போல ஒரு மயக்க நிலையும் இருக்கிறது. அதைத்தான் சிலர் மாயை மாயை மாயைன்னு சொன்னார். அதாவது உண்மையை மறந்து அது அல்லாததை நம்பிக்கொண்டே செல்வது மயக்கம். இதை சரியா கவனிச்சிங்கன்னா இந்த ஹிப்னோட்டிசம் சொல்லுவாங்களே, ஒரு மனிதனுடைய மனதை மயக்கி அவனுடைய கருத்தை அப்படியே புகுத்தி விடுவான். ஒரு அம்மையார், நான் வந்து ஒரு மந்திரவாதியாக போயிருந்த, அவர் என்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி விளக்கமா சொல்லிட்டாரு. ஆனா என்னமா சொன்னாரு, நான் வந்து முன் ஜென்மத்தில் என்ன ஊர் ராணியா இருந்தனா, அங்கே நான் சில கஷ்டங்கள்ல என்னென்ன தப்பு செய்துட்டேன்னு சொல்லி அதிலிருந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அவ்வளோ விளக்கமாக கொடுத்துட்டார். ஆமாம், இதுக்கு முன்ன 4-5 பேர் அவன் நண்டியே போயிருக்காங்களே, அவங்கள கேட்டிங்களா என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, கேட்குறேன் நாங்கள். அங்கேயே வந்துருந்தாங்க, அவங்கள கேட்டா எனக்கும் அதே போல் தான் சொன்னார். அவரு ராணியாக பிறந்திருந்தேன் அந்த இடத்துல, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அதனால தான் இங்கே வந்து பிறந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அது அதே 100 பேருக்கு சொல்வார். இதுக்கு பேரு சோசியல் ஹிப்னாட்டிசம். சோசியல் ஹிப்னாட்டிசம், இதையே நம்பி கேள்வி கேட்காத அதையே செய்து செய்து செய்து
நஷ்டமோ துன்பமோ அனுபவிச்சுட்டே வர்றோம். இந்த நிலையெல்லாம் மாறி மனிதன் எதற்காக என்னது செய்கிறான் என்ற அளவுக்கு உணர்ந்து செயல் விளைவு தத்துவத்தை தெரிந்து கொண்டா செயலுக்கு விளைவாக வருவது இறைவன் இல்லையே என்று இறைவனை எங்கேயுமே தேட வேண்டியது இல்லை. எந்த செயல் செய்தாலும் செயல் செய்கிறவன் மனிதன், விளைவு விளைவாக வருவது தெய்வ நிலைதான். கையை தட்டின மனிதன் சத்தம் யார், யாரா இது செய்தது உண்டா சத்தம். அதே போல ஒவ்வொரு செயலிலையும் விளைவாக வருவது இறைநிலைதான். எங்கேயோ போய் கடவுளை தேடணுன்றது அவசியமே இல்லை. ஒவ்வொரு செயலில் விளைவாக வருவது இறைநிலையே தான். நாம் சாப்பிட்றோம், என்ன ஆகுதுன்னா ஜீரணிச்சு போகுதுன்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் உண்மையில் இந்த உடம்பில் உள்ள ஏழு தாதுக்களாகவும் மாறி அந்தந்த தேய்மானத்தை சரிப்படுத்து. ரசமாக மாறுகிறது, அதில் ஒரு பகுதி ரத்தமாக மாறுகிறது, அதில் ஒரு பகுதி சதையாக மாறுகிறது, அதை ஒரு பகுதி சதையால இருந்து ஒரு கொழுப்பு உற்பத்தி ஆகுது, அந்த கொழுப்புல இருந்து கால்சியம் சுண்ணாவு பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது, எலும்புல இருந்து மாறும்போது எலும்பாக மாறும்போது திரவமாக இருக்கிறது, மஜ்ஜையாக இருக்குது. அதை உள்ள எசன்ஸ் அது எதுவோ அதுதான் விந்து நாதம் என்று ஏழாவது தாது. நான் சோறு சாப்பிட்டாலும் சரி, மாம்பழம் சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ஏழு தாதுக்களாக மாறித்தான் ஆகணும். ஒவ்வொன்றும் கொஞ்சம் குறவு ஏற்றத்தாழ்வு இருக்கு, அவ்வளவுதான். இது எங்க நடக்கிறது, இதுக்குள்ளதான் நடக்குது, எல்லாருக்குள்ளும் தான் நடக்குது. சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்கலைன்னு சொல்ல முடியாதே. சரி, இங்க வந்து 1000 பேருக்கு கிட்டத்தட்ட இருக்கிறோம். யாராயிரம் இந்த ஏழு தாதுக்களாக மாத்திர வித்தைய அதுல ஒண்ணு நான் செய்ய முடியும் என்று கை தூக்க முடியுமா? முயன்று பாருங்க, உங்களால முடியாது. உங்க அம்மா அப்பா செய்யறாங்களா? முடியாது. நண்பர்கள் செய்கிறாங்களா? இல்லை. நாம் என்ன சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பகுதி வரியாக வாங்கி கொள்ளுது அரசாங்கம், அது செய்தான்னா இல்லை. அப்போ யார் தான் செய்வது? அதைத்தான் இறையாற்றல் அருகமாக இருப்பதனாலே எங்கும் நிறைந்து இயக்க அங்கங்கே வேண்டியபடி இயக்கம் தருவதனால அதே சக்தி தான் இந்த ஏழு தாதுக்களாக மாறுது. உணர்வு உணவு அப்படி மாறலன்னா உணவே இல்லை, உணவே சாப்பிடல என்ன வச்சுங்க, என்ன ஆச்சு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் சாப்பாட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்களே, சரியான அர்த்தமான பேர் தான், சாவுக்கு பாடு சாப்பாடு. சாவாத இருக்கிறதுக்கு அதுக்கு சாவு கொடுத்துருக்காங்க, சாவுக்கு பாடு சாப்பாடு. அன்பர்களே, நாம் இனிமே உணர்ந்து செய்வோம், திருந்தி வாழ்வோம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி விட்டுடுறது? பழக்கம் இதே போலதான். சிகரெட்டு பிடிக்கிறவங்க இன்னும் மற்ற மதுபான முதலே எல்லாம் பழகி கொண்டாக விட முடியாது. விட முடியறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை பழகி கொண்டா விட முடியாதுன்றது தெரியுதே இல்லை எல்லாருக்கும். பழகாது இருக்காங்களா? சிகரெட்டு பிடிக்காது இருக்காங்களா? இன்னும் ஒரு விந்தை என்னன்னா சிகரெட்ல
சிலர் இருப்பாங்க இங்க கூட, சொந்த பணத்துல முதல் சிகரெட் வாங்கினவங்க இல்லவே இல்லை. எல்லாம் தர்மோபதேசம் தான். என்னுடைய நண்பர் இருந்தாரு, அவர் கொடுத்தாரு, ரெண்டு நாள் சாப்பிட்டேன், அதுல இருந்து எனக்கு பழக்கமாய் போச்சு. இப்படிதான் வரும். அந்த அதனுடைய விளைவு கண்டாகலோ இனிமே சிகரெட்டு கூடாது என்று நிறுத்திக் கொள்வாரா? இல்லை. பழகிட்ட பழக்கம் வந்துடுதுன்னா அந்த பழக்கத்தை மாற்றவே இவரால் மனிதர்கள் முடியாது. பழக்கத்துக்கு தான் அடிமை. அதை தாண்டி வரணும். அறிவு தெளிந்து விட்டால் இந்த பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வந்துடும். விளக்கமே வாழ்வாக மாறிவிடும். என்ன செய்யணும்? விளக்கத்துக்கு வந்துட்டீங்க, இத தடுக்க பழக்கம் இதுக்கு வேண்டவே வேண்டாம். எப்படி இருந்தாலும் சரி, அதை செய்யவே மாட்டேன், இந்த மாதிரிதான் வாழ்வேன்னு ரெண்டு நாளைக்கு இருந்தா சரி, அந்த பழக்கம் அப்படியே போயிடும். அந்த உறுதிமொழியோட உறுதியோட இருக்கணும். ரெண்டு நாளைக்கு பழகிட்டா, ரெண்டு நாள் பழகிட்டா அது பழக்கம் ஆயிடும். இதுதான் தேவையில்லாதத விட்டுட்டு மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே சுருக்கமான வழி. அடிக்கடி நான் சொல்றது ஒன்று, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருப்பதுதான் மனிதனுடைய அறிவு. பழக்கத்தை விடமாட்டான், விளக்கத்தை மறக்கவும் மாட்டான். ஐயோ இது கெட்டது, இது கெட்டது, இது கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டு அதையே செய்வது. இந்த இடத்துல ஆறாவது அறிவு நல்ல பொங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும். சரி, அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன? ரெண்டு நாள் தொடர்ந்து செய்யணும், அது பழக்கமாயிடும். இதை தெரிஞ்சுதானே இருக்குது எல்லாருக்கும். அந்த இரண்டு நாளைக்கு பொறுமையோட மாற்றி செய்து பார்த்தா எல்லாம் வெற்றி தான். அன்பர்களே, அதே போல நான் யார் என்று கேட்ட உடலை நினைச்சுக்கிறோம். நான் என் பேர் என்னதுன்னு அதான் சொல்வேன். ஆனா உண்மையிலேயே தத்துவ அடிப்படையில் நான் என்பது முழுமையான ஒரு தத்துவத்துக்கு உரிய விளக்கம். எங்கிருந்து வந்தேன் நான்? நான் யார்? மனிதன். பிரபஞ்சத்தில் மனிதன் அப்படியே இயற்கையிலிருந்து திடுமன வந்துட்டாரா? அதற்கு பல ஆராய்ச்சிகளை செய்து பார்த்து சொல்லியிருக்காங்க. எத்தனையோ ஜீவராசிகளை தாண்டி மனிதன் வந்திருக்கிறான். அங்கே என்ன மற்றபடி உணர முடியலன்னா, அந்த ஜீவராசிகளுக்கும் இந்த ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ இருக்குது. எப்படி இதிலிருந்து அவன் வந்திருப்பான்? அது உடல்ல உருவம் ஒன்று, அதாவது பரு உடல். நுண்ணுடல் என்பது அது சூக்ம சரீரம். காந்த உடல் என்பது அறிவு வயப்பட்டது, மனம் அறிவு எல்லாம். இந்த மூன்று சேர்ந்ததுதான் மனிதன். இந்த மூன்றையும் உணர்ற போதுதான் முழுமையாக நான் யாருன்றது தெரியும். இந்த மூன்றுக்கும் முதற் பொருளாக இருக்கிறது, முன்னே நான் சொன்ன மாதிரி புலன்களுக்கு எட்டாத நிலையில இருந்துதான் முதல் தோற்றம். ஆனா அது இல்லையா? புலன்களுக்கு எட்டன்னு சொன்னா ஆராய்ச்சியுடைய மனிதெல்லாம் அது இல்லை என்ன நினைச்சுக்கிறான்.
ஆனால் அதை பற்றி விளக்கம் கொடுத்த பெரியார்கள் தத்துவ ஞானிகள் இருக்காங்களே, அவர்களாயிலும் துணிந்து வந்து இதை சொல்றாங்களா? இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இறைநிலையானது எல்லா பிரபஞ்சத்துக்கே மூலமானது, அந்த மூலப்பொருள் அருவமானது, அந்த அருவமான பொருள் எங்கும் நிறைந்தது, அதிலிருந்துதான் எல்லாமே உற்பத்தியானது என்று எல்லாருக்கும் தெரியும். இன்னும் படிக்கிற புத்தகங்கள்ல ஒரே ஒரு கவி காண்பிக்கிறேன், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எதுவோ அதுதான் கடவுள் சொல்ற. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய், பிரகாசம்னா இருப்பாக விளக்கமாக, அங்கிங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது, அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு வைத்து. இங்கேதான் மனித இனம் தத்தளித்துக் கொண்டு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப வந்தாலும் எங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் பாய்மப்பொருளாக ஆற்றலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது தெய்வம் என்று சொன்னா, அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முடியல, இன்னத்தான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியல. தமிழ்நாட்டு வைத்தியனும் ஆந்திர நாட்டு வைத்தியனும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி இப்போ அதை குறிப்பிட்டு பார்க்கறதுக்கு வர்றோம். நாம் எங்கும் பார்க்கிறோமே, பூரண பொருளாக இருக்கிறது சுத்த வெளி தானே, சுத்த வெளி பூரண பொருள் என்பது ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது? அது இல்லாத இடம் ஏது? ஆனால் அது எல்லாம் வல்ல முழு முதற் பொருளானது, அதுல தான் இருந்து எல்லாம் வந்ததுன்னு சொன்னா நம்புறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லையே, அது சூன்யமாச்சே, அங்கதான் விட்டு போச்சு, கண்ணுக்கு தெரியாததுனால விட்டு போச்சு. ஒண்ணுமே இல்லை, வலிவே இல்லை, ஆற்றலே இல்லை. இதேதான் போல்டர் யூனிவர்சிட்டியில விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து என்னை தத்துவத்தை விளக்க சொன்னாங்க. மூல தத்துவம் சுத்த வெளிதான் என்று அதுக்கப்புறம் விளக்கிட்டே வந்த. மூன்றாவது நாள் உட்கார்ற போது ஒரே அடியா நாலஞ்சு பேர் எழுந்தாங்க, ஐயா 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 நிறுத்துங்க, இன்று இந்த மூன்றாவது நாளா தொடங்குறீங்க, ரெண்டு நாள் நல்லா இருந்தது, ஆனா எங்களுக்கு பெரிய சந்தேகம், சுத்த வெளிதான் எல்லாம் வல்ல இறையாற்றல்னு சொல்றீங்களே, சுத்த வெளி ஒன்றுமே இல்லாத சூன்யம்தானே, அதுல பேராற்றல் என்று விளக்கியிருக்கீங்களே, உங்களால நிரூபிக்க முடியுமா? அப்போ ஒரு வார்த்தை அவங்க உபயோகப்பட்டாங்க, We will believe only on the empirical proof. நாங்கள் எல்லாம் சயின்டிஸ்ட், எம்பைரிக்கல் புரூஃப்னா புலன்களுக்கு எட்டக்கூடிய முறையில சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் என்ன, அழுக்கல்ல வந்து சுழற்சி விரைவு இருக்கிறது என்று சொன்னீங்க, நான் எப்படி நம்புவேன்? அழுவை பார்க்க முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க, விஞ்ஞானமும் இதுவரையில எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து அழுது பார்க்க முடியறதில்ல, கருவினாலே கூட. நீங்க எந்த அடிப்படையில அது சுழற்சி இருக்கிறது கண்டுபிடிச்சீங்க?
இந்த இரண்டு கேள்விக்கும் எங்களுக்கு விடை கொடுத்துட்டு உங்களுடைய மூன்றாவது நாள் தத்துவத்தை ஆரம்பிச்சுக்கலாம். சரி, இவ்வளவு பேரும் நம்ம உட்கார்ந்துருக்கோமே, எங்கே இருக்கிறோன்னு கேட்டேன். எங்க? தரையில் உட்கார்ந்துருக்குறோம். இந்த தரைனா என்ன? பூமி உலகம் தானே? ஆமாம், பூ உலகம். இங்கே தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம். இது சூரிய தன்னைத்தானே ஒரு நாளைக்கு சுத்தி வருது, ஒரு சுத்துன்ற தெரியுமான்னு அது விஞ்ஞானத்தினால நிரூபிக்கப்பட்டது தான். இரவும் பகலும் அப்படித்தானே வருதுன்னா, சரி இது எவ்வளோ பெருசுன்னு கேட்டேன். 25,000 மைல் சுற்றளவு சொன்னான். ரைட், அவ்வளோ பெரிய உருண்டை, பூமி உருண்டை எவ்வளோ எடை இருக்கான்னு கேட்டேன். அது யாருங்க பார்க்க முடியும்? ஆனால் விஞ்ஞானத்தில் ஒரு அனுமானத்தோட கணக்கு எடுத்திருக்காங்க, இத்தனை கோடி டன் எடையுடையது உலகம் சொல்லிட்டார். அது ஒருத்தர். அப்போ இத்தனை கோடி டன் இருக்குதுன்னு சொன்னா சூரியனை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி வர்றது தெரியுமா? ஆமாம். அப்போ சூரியனுடைய எடை எவ்வளோ இருக்க? அப்போ எல்லாரும் சும்மா இருந்தாங்க, ஒரு ஆள் மாத்திரம் ஏதோ ஒரு லிஸ்ட் எடுத்து தள்ளி தள்ளி பார்த்து, பூமியை போல 92 மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் இந்த வெயிட், அதாவது பூமியை போல 92 கோடி பங்கு எடை அதிகமாக உடையது சூரியன். அப்போ இந்த சூரியனுடைய எடையும் பூமியனுடைய எடையும் எவ்வளவு இருக்கும்னு நீங்க நிற்க முடியாது, நிறுத்து காட்ட முடியாது. ஆனால் அனுமானத்துக்கு ஒரு அளவில் 8 மைல் எவ்வளோ பளு இருக்கும், ரெண்டுமே எவ்வளோ பளு இருக்கு, இந்த இரண்டும் ஒன்று கொண்டு சுத்தி கொண்டு இருக்குதுன்னு தெரியுமே இல்லை? ஆமாம், எங்கே இருக்கின்றன என்று கேட்டேன். சும்மா இருந்தாங்க. ஒருத்தர் எழுந்து சொன்னாரு, போத் ஆர் இன் த ஸ்கை, ரெண்டுமே சுத்த வெளியில தான் இருக்கிறது, வெட்ட வெளியில் தான். அப்போ இவ்வளோ பெரிய பலு உடையது சுத்த வெளியில மிதந்து ஓடி உருண்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் தாங்கி கொண்டிருக்கக்கூடியது வலு இருக்கா? வலு உள்ளதா? மிதந்து உருண்டு கொண்டு இருப்பது வலு உடையதான்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் எல்லாம் கம்மன, எல்லாம் சயின்டிஸ்ட், சயின்ஸ்லேயே தலையாய இடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அமெரிக்காவில் சயின்ஸையே பாடமாக கொண்ட இடம் போர்டர் யூனிவர்சிட்டி. அப்போ நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், எந்த பொருள் வலிதாக இருக்கிறது என்றதை நீங்க எடுத்து காமிச்சிட்டீங்க. மிதக்கும் பொருள் வலி உடையதா, தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள் வலி உடையதான்னு கேட்டீங்க. தாங்கும் பொருள் தான். எது தாங்கி இருக்கிறது? சுத்தவெளி. இப்ப சுத்தவெளிதான் வலு உடையது என்று ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது? ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இந்த சூரிய குடும்பம் மாத்திரம் அல்ல, ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் சுத்த வெளிதான். இவ்வளவையும் லேசா மிதக்க விட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னா அந்த சுத்த வெளி ஒன்றுமில்லாது இருக்க முடியாது. அதனால பேராதாரம் வல்லமையுடையது, ஆல்மைட்டி என்று சொன்னார். நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டியதான். சரி, இந்த சுழற்சி பத்தி கேட்டே, பூமி மாசா எனர்ஜியான்னு கேட்டேன். அதாவது பொருள் தோற்ற பொருளா சக்தியா என்று கேட்டேன். தோற்ற பொருள், ஆனா அது எதனால் ஆக்கப்பட்டது?
அப்போ அவர்கள ஒருத்தர் சொன்னாரு, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். எனர்ஜி பார்ட்டிகள் எல்லாம் கூடினாதான் ஒரு தோற்றம் உற்பத்தி ஆகும். அப்போ உலகமும் ஒரு தோற்ற பொருள் தான். எனர்ஜி பார்ட்டிகள் என்ற அணுக்கள் கூடிதான் உலகம் உற்பத்தி ஆயிருக்குது. அப்போ உலகமே அணுக்களுடைய கூட்டு தான் என்று சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, சரி உலகம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குதே என்ன? ஆமா, அதுல என்ன சந்தேகமே இல்லை. அப்படி சுத்திக்கிட்டு இருக்குதா இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டது? அணுக்களுடைய கூட்டு தானே. அந்த அணுக்கள்ல சுழற்சி விரைவு இல்லை என்றால் கிராஸ் மொத்த கூட்டு எப்படி சுழல முடியும்? அந்த இடத்துல அப்படியே தம்பிச்சு போனாங்க. உண்மைதான், அணுக்கள் கூடிய கூட்டம் உலகம், அது சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த சுழற்சி சும்மா வர்றது, வேற எங்கிருந்து வர்றதுக்கு வழி இல்லை. அது எதனால் ஆக்கப்பட்டதோ அந்த அணுக்களுடைய சுழற்சி தான் சேர்ந்து இருக்கிறது. நான் உங்களுக்கும் அது புரியறவாறு இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த கதையை சொல்றதான். இது விஞ்ஞானத்துல தலையாய ஆராய்ச்சியாளர் இருக்கக்கூடிய இடத்துல நடந்த விவாதம். இப்போ அத்தகைய சுத்தவெளி இங்கேயும் நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லாததுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனா சுத்தவெளிக்கு ஆற்றல் இருக்கிறது என்ற அந்த ஆற்றல் என்ன ஆற்றல்? ஆற்றல் சொன்னா ஃபோர்ஸ், அழுத்தம். அந்த அழுத்தம் என்ன? எவ்வளவு பெரியது இந்த சுத்தவெளி, அதனுடைய அழுத்தம் எங்க போகும்? அதுலேயே தானே இருக்கும். தன்னையே தான் அழுத்திக் கொள்ளுகிறது. அதனால அதுவே தூளாய் போச்சு. ஒன்றாய் இருந்தது துகள்களாக மாறி போச்சு. அது தன்மாற்றம், எங்கிருந்து வரல. அதே சக்தி தன்னைத்தானே இறுக்கி கொண்டது. வேற எதையும் இருக்கிறதுக்கு இடம் இல்லையே, இன்னும் ஒரு பொருள் இல்லையே. அதனால் தன்னையே இறுக்கிக் கொள்ளுகிறது. அதுல தானே தூளாகி போச்சு. அந்த துகள்கள் எங்கே போகும்? அதே இறை ஆற்றல்ல தானே இருக்கணும். அப்ப இறையாற்றல் எத்தகையது? இருக்கு ஆற்றல் உடையது. அப்ப அது சூழ்ந்தழுத்தும் போது ஒவ்வொரு துகளும் சுழலும். அப்படி தள்ளா இந்தாண்ட போகும், இப்படி தள்ளா இந்தாண்ட போகும், எல்லா பக்கங்களும் உருத்து. ஆனால் எங்க போறது? சுழல வேண்டியதுதான். அதனால அந்த துகள்களுக்கெல்லாம் சுழற்சி, விரைவான சுழற்சி. எவ்வளவு விரைவுன்னு சொல்ல முடியுமா? துகள்கள் எம்மாத்திரம், இறைவழி எம்மாத்திரம், அந்த அளவுக்கு உள்ள ஒரு சக்தி ஒவ்வொரு துகள் மீதும் அழுத்ததுன்னு சொன்னா எவ்வளவு விரைவாக இருக்கு. அதனால அந்த துகளுடைய சுழற்சியினாலே அதெல்லாம் அலையாகிவிட்டது. அதைத்தான் நாம் காந்தம் என்று இன்னைக்கு சொல்றோம். அன்னைக்கு அதுக்கே பேர் வச்சாங்க, காந்தம்னுட்டான். அது இப்போ பொருளாக இருப்பது எது? இறைவழிதான். அதுக்கப்புறம் துகளாக இருப்பது எது? இறைவழி. இயக்கமாக இருப்பது எது? இறைவழி தான். மூன்று விதமான ஆற்றலும் ஒன்று சேர்ந்ததுனால இடம் பொருள் ஏவல். இப்ப கூட நம்ம பொதுவா சொல்லுவாங்களே இல்லையோ, அவருக்கு என்ன இடம் பொருள் ஏவல் தெரியாதவன். பெரிய தத்துவம் லேசா சொல்லிவிடுறாங்க. இடமாக இருப்பது சுத்தவெளிதான். அதுல துகள்கள் பொருளாக இருப்பது சுத்தவெளிதான், நுண்பகுதி. அதை சூழ்நழுத்துவது சுத்தவெளிதான், இயக்குவது. இடம் பொருள் ஏவல்,
இடமாகவும் பொருளாகவும் இயக்கமாக இருப்பதனால அதை விட ஒரு பெரிய ஆற்றலுள்ள சக்தி வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. அந்த அந்த காரணத்தினால அதை ஆங்கிலத்தில் மேக்னட்னு சொன்னாங்க. மேக்னா என்ன உங்களுக்கே தெரியும், பெருசு. நெட்டுன்னா வலை. அந்த காந்தமானது பிரபஞ்சம் முழுவதும் எல்லா பொருளையும் துகள் முதல் கொண்டு அணு அண்டங்கள் எல்லாவற்றையும் சூழ்நிலை கொண்டு இயக்குவதனால அதுதான் பெரிய வலை, மேக்னட். வார்த்தையில வார்த்தையை கொண்டே நாம் பொருளுக்கு அர்த்தம் பிடிச்சிக்கொள்ளலாம். அன்பர்களே, மேக்னட் என்பது அதை விட இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒரு சக்தி இல்லை. இறைவெளி துகளாகி அவனுடைய இருக்கற்றெல்லாம் சுழற்சியாகி அலையான போது அது பாய்மப்பொருளாகிவிட்டது. பாய்மப்பொருள்னு சொன்னால் எந்த இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் ஊடுருவி பாய்ந்து இயக்கத்தை நடத்தக்கூடிய சக்தி பாய்மப்பொருள். அதனால இப்ப எந்த இடத்துல அந்த பாய்மப்பொருள் இல்லாத இருக்குள்ள பாருங்க, இறைத்துகள் முதல் கொண்டு அது சேர்ந்த அணுதானதிலிருந்து அணுக்கள் கூடி அண்டங்களான நிலையிலிருந்து அந்த அண்டங்கள் உயிரான பொருட்கள்ல இருந்து எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த பாய்மப்பொருள் இல்லை. அந்த பாய்மப்பொருளானது எது? இறைநிலையேதான். இறைநிலையே இடமாகவும் பொருளாகவும் இயக்கமாகவும் இருந்து கொண்டு இந்த அது கூடி கூடி அணுக்களான போது, அணுக்கள் கூடி தோற்றங்களான போது, அந்த தோற்றங்கள் உயிரினங்கள் வேற, உயிரில்லாத இனங்கள் வேற. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் திடீரென்று முதல்லையே மனிதனாக வந்திருக்க முடியாது. சிற்றுயிரில் இருந்து உயிரினங்கள் படிப்படியாக பல தலைமுறைகளில் உடல் மாற்றம் மாத்திரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அனுபவத்துக்கு உடல்ல எந்த உடலானாலும் மூன்று அடுக்கு இயக்கம் உண்டு. ஒன்று பருவுடல், இன்னொன்று நுண்ணுடல், மூன்றாவது அலையுடல், காந்தம். நுண்ணுடல் என்பது சூக்ம சரீரம். எந்த அணு தனித்தனியாக திரும்பி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது எல்லாரும் உடல்லையும் இப்போ எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, 92 எலிமெண்ட். அது எப்படி 92 எல்லாமே அப்படி இருக்குதா? 1, 2 இருந்து 3, 4, 5, 6, 7 92 வரைக்கும் இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன வித்தியாசம்? அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் சுழற்சி விரைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் அந்த அணுக்களில் குறைவாகத்தான் இருக்கும் அணுக்கள். விரைவு குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் அணுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் அப்படி வேறுபட்ட அடர்த்திக்கு ஏற்றவாறு 92 எலிமெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதனுடைய இயக்க விரைவுக்கு ஏற்றவாறும் அப்பப்போது சில அணுக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். ஸ்பீடாக வர்ற போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், வெளியேற்றம். மற்ற நேரத்தில் அதை இழுத்துக்கொள்ளும். இது எங்கேயுமே நடப்பதுனால எல்லா உடல்லையும் தனி அணுக்கள் சுற்றி கொண்டு இருக்குது அல்லவா, அது பேர் தான் சூக்கும சரீரம். அதைத்தான் உயிர் என்று சொல்றோம். அந்த அணுக்கள் எதனால ஆனது? துகள்களால, இறைத்துகள் காந்தத்தினால. அது கொஞ்சம் சில துகள்கள் அதிகமான வேகம் கொள்ற போது விரிந்து ஓடுது, அதான் காந்த அலை. நமக்கு உடலுக்குள்ளாக பருவுடல் இருக்கிறது, நுண்ணுடல் என்ற தனி அணுக்கள் இருக்குது,
காந்த அலை இருக்கிறது. இந்த காந்த அலை எப்பொழுதே சுழற்சி உடையது, சுழற்சி விரைவு உடையது. நம்ம உடலுக்குள்ளாக சுழற்சி விரைவு இருக்குதுன்னு சொன்னால் உடல் முழுதும் சுழல். இந்த சுழற்சி விரைவில் என்ன அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு ஒரு தத்துவம் சொல்லுவோமே, அது என்னன்னா எந்த பொருள் சுழன்றாலும் நடுமையத்தில் கனமாகவும் புறத்தில் லேசாகவும் வரும். உலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நடுமையத்தில் கனத்த பொருளெல்லாம் இருக்குது, அப்புறம் மண், அப்புறம் அப்படியே வந்து மேலே வர்றபோது தண்ணி, தண்ணிக்கு மேலே வர்றபோது காற்று, காற்றுக்கு மேலே வர்றபோது விண். இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. எந்த பொருளும் இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டு தான் இருக்கிறது, சுழந்து கொண்டு இருக்கிறது. அதில் எந்தெந்த பொருள் எந்த வலுவுடையதாக இருக்கிறதோ, எவ்வளவு திறனுடையதாக இருக்கிறதோ, தரமுடையதாக இருக்கிறதோ, அதற்கு தகுந்தவாறு அந்தந்த பொருள் அங்கங்கே நிலைக்கும். அப்படி ஏற்பட்டதான் இன்று நாம் காணக்கூடிய பல கோள்கள். அந்த கோள்கள்லையும் உயிரினங்கள், உயிரினங்கள் அதிலிருந்து தப்ப முடியுமா? இவ்வளவு பேர் இருக்கும், எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனா ஒரே வேலை ஒரே மாதிரியாவா இருந்து வித்தியாசம். இன்னைக்கு இங்க இருக்கிறோம், சில சமயத்துல சிலருக்கு அமெரிக்காவுக்கு மாற்றம் வருது. எப்படி? இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குதே, அது பொருள்களுக்கு மாத்திரம் அல்ல உயிர்களுக்கு உண்டு. அந்த உயிர்களுக்கு தரம் திறம் இருக்கிற பாருங்க, அதுக்கு தக்கவாறு அது இடமாற்றம் உண்டாயிடும். நீங்க என்ஜினியராக இங்க வேலை செய்யலாம், அதுல இருந்து ரொம்ப உயர்ந்துட்டீங்க, ஆனா இந்த இடம் பொருந்தாது, உடனே நீங்க இந்த இடத்துக்கு போயிடுங்கன்னுட்டு அடுத்த பெரிய நாட்டில் இன்ஜினியராக மாத்திடுவாங்க. அப்படி பார்த்தா மாறிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? இறைநிலைக்கு எல்லாருமே ஆட்டக்காய்கள். இயற்கை எந்த பேராட்டக்காரனுக்கு எல்லா பொருட்களுமே ஆட்டக்காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பார், பித்தறிவார், அழிப்பார். அது பிழை என்று பேசுவதற்கு பிறந்தோர் யாரே? அந்த அளவில் நாம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ற தத்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தா நாம் எல்லாரும் அதுக்கு உட்பட்டவர்கள் தான். இங்கேயே இருக்க முடியாது, அதே போல உடலும் அது அதனால இருக்க முடியாது. அதே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தத்துவத்தில் என்ன நடக்குது பாருங்க. இப்போ உடலுக்குள்ளாக இருக்கக்கூடியது ஜீவகாந்தம், அதாவது எலிமெண்ட்டு, அதிலிருந்து தனித்த அணுக்கள், சூக்கும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி, அதிலிருந்து வரக்கூடிய அலை காந்தம், எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்குது. இதில் காந்தம் வேகமாக விரைவாக சுழற்சி, விரைவாக எந்த பொருள் சுழந்தாலும் மத்தியில் திணிவு வரும் அல்லவா? அப்படி அதே காந்தத்துக்கு மையத்தில் தெளிவு வர்றபோது நம்ம உடலுக்கு எது மையம்? இங்கேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மையம் எடுத்துக்கொள்ளுங்க. அதனால்தான் மையத்தை இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா பாதி இல்லை, அதனால அறையின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பக்கம் வச்சு பார்த்தோம்னா எது மையம்? இந்த இரண்டு மையங்களும் எங்க கூடுதோ அங்கதான் அந்த காந்த ஆற்றலுடைய திணிவு நிலைக்கும். காந்த ஆற்றலுக்கு என்ன இருக்கமும் உண்டு விளக்கமும் உண்டு. அந்த இருக்காற்றலால வெளியில் இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் வந்து சேர்ந்தா இறுக்கி தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு அதே குணமாக மாறிப்போகுது. தேவையில்லாதெல்லாம் வெளியேறிவிடுது.
யார் என்ன செயல் செய்தாலும் காந்த ஆற்றலினுடைய தாக்கம் தானே. அதனால அந்த செயல் எண்ணம் அனுபவம் இவைகளெல்லாம் கருமையத்தில் அப்படியே ஒடுங்கி சுருங்கி இருப்பாய் போது. அதுவே தன்மை. அந்த தன்மை தான் சிற்றுயிரிலிருந்து இன்று வரையில எத்தனை உயிரிலே இருந்து நாம் வந்திருக்கோமோ அவ்வளவு குணங்களும் அவ்வளவு தன்மைகளும் ஒரு மனிதனுக்கு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளை எடுத்துக்கொண்டால் அத்தனை ஜீவராசிகளில் உள்ள எல்லா தன்மைகளும் குணங்களும் ஆற்றல்களும் மனிதனுண்டு இருக்கு. யானை போல இருக்க முடியுமா, புலியை போல இருக்க முடியுமான்னு கேட்க முடியாது. உருவத்தில் இல்லாது போனால் நாம் ஒரு 100 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 100 பேர் ஒரே அவங்களுடைய குணங்களை பார்த்தீங்கன்னா ஏழை போல இருப்பான், கொட்டிட்டு ஓடிடுவான். மூட்டு பூச்சி போல இருக்கான், கடிச்சிட்டு ஓடிடுவான். புலியை போல பாயுவான், பாம்பு போல சீருவான். பார்த்தா மனிதன் தான். எல்லா குணங்களும் மனிதனாண்டு இருப்பதனால அந்தந்த நேரத்துக்கு எது ஒத்து வருமோ அந்த கருத்து அந்த செயல் அலைச்சூழலுக்கு தக்கவாறு விளைவாக வரும். அதனால நாம் என்ன செய்யணும், மனிதன் மனிதனுக்கு ஏற்ற செயல்களை மாத்திரம் பழக்கத்தில் வைத்துக்கொண்டு மற்றெல்லாம் விட்டுடணும். அந்த செயல்களை இதுவரையில் நாம் அனுபவிச்சிருக்கோமே, இன்னது செய்தால் இன்னது விளையும், நல்ல கரெக்டாக துல்லியமாக இருக்கும். ஏன்னா மனிதன் செய்கிறான், விளைவு வந்து இறையாற்றல் தானே. எங்கேயோ போய் காண வேண்டியதில்லை இறைவனை. நாம் செய்கிற செயலுக்கு விளைவாக வருவது இறைநிலையே தான், நேராக காணலாம். அத்தகைய ஆற்றல் உள்ள உடலை உடைய மனிதன் 3 தரமாக, அதாவது பிசிக்கல் பாடி, சூக்கும சரீரம், அது காந்த ஆற்றல் ஆன்மா. இந்த காந்த ஆற்றல்ல எல்லா அனுபவங்களும் அடங்கி இருப்பதனால அதுல ஆன்மா என்ற பேரும் அதுக்கு தான் வந்திருக்குது. ஆங்கிலத்தில் சோல்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய நிரம்பி இருக்கிறது. இப்போ அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க, இப்போ நான் யாருன்னு. எல்லாம் வல்ல இறையாற்றல் துகள்களாகி அதனுடைய ஆற்றலில் சுழற்சி வந்து அதே ஆற்றலால் சேர்ந்து அணுவாகி அணுக்கள் கூடி பொருட்களாகி அண்டங்களாகி அந்த அண்டங்களில் கருமையம் ஏற்பட்டதெல்லாம் உயிரினமாகி அந்த உயிரினங்கள் தொடர்பாக கோடிக்கணக்கான மாற்றம் வந்தபோது மனிதனாகி வந்திருக்கும். அப்போ மனிதனாக இருப்பது யாரு? அதே இறைநிலைதான். மாற்றங்களை கொண்டு அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு பார்த்தீங்கன்னா அவனே தான் நானாக இருக்கிறேன். வேத வாக்கியம் தத்துவம் மஷி, அது நீயாக இருக்கிறாய். இப்ப நீங்க சொல்லிக்கொள்ளாம இல்லையோ, அவனே தான் நான். வேற எங்கேயாவது வந்தீங்களா? நீங்களா புறப்பட்டு வந்தீங்களா? அவனை தவிர வேற ஒரு செயலும் இல்லை, ஒரு விளைவும் இல்லை. அந்த நிலையில மனதை விரித்து ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து தெளிந்து விட்டால் அவனே தான் நான் என்று சொல்றதோடு மட்டும் இல்லை, அவர் யாரு? அவரும் அவரே தான். அவர் யாரு? அப்போ நாம் எவ்வளவு ஒற்றுமையாக ஒருத்தருக்கொரு ஒத்தும் உதவியும் வாழணும்ன்ற போது அன்பும் கருணையும் நிறைவாக பூரணமாக செயலுக்கு வந்துடும். இந்த அன்பும் கருணையும் அடக்கி வச்சிருக்கிறதெல்லாம் இதுவரையில் நாம் எடுத்து வந்த பல உருவங்கள் இருக்குத, எல்லா குணமும் இருக்கிறது இல்லை. நான் அதை ஆராய்ந்த போது அவ்வளவு குணங்களும் சேர்த்து பார்த்தா 6 குணமாக தான் வருது.
பேராசை சினம் கடும்பற்று முறையா முறை தவறான பால் கவர்ச்சி வஞ்சம். ஆகவே இந்த குணங்களோடு இந்த குணங்கள்ல எதுவுமே மனித வாழ்க்கைக்கு ஒத்து வர்றதில்லை, அன்பும் கருணையும் நிலைக்க விடுறதில்லை. அதனால இந்த ஆறு குணங்களையும் போக்கணும் என்ற போதுதான் அகத்தாய் பயிற்சி என்று ஒன்று வச்சு அறுகுணை சீரமைப்புன்றதை வச்சு நம்ம ஒவ்வொன்றாக பயிற்சிக்கு கொண்டு வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர்றோம். என்ன அடங்கியிருக்கக்கூடிய விலங்கினத்துடைய குணங்கள் எல்லாம் செயல்படாத சஸ்பெண்ட் பண்றது, மனிதனாக மாத்திரம் வாழலாம். இந்த நிலை, இந்த பழக்கம், இந்த பண்பாடு உலகுக்கு பரவ வேண்டுமானால் ஒருவரால் முடியாது, எல்லாரும் உணரணும். அதற்கு பல ஆசிரியர்கள் வேண்டும். அதனால்தான் நீங்கள் எல்லாம் அந்த ஆசிரியர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இல்லை. அதே இறையாற்றல் ஒவ்வொரு இடத்துலையும் ஊடுருவி இருந்து அதனுடைய செயல் எப்படி இருக்கும், ஒரு செயல் இங்கே நடக்கிறது என்று சொன்னால் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா பொருட்களுடைய ஆற்றலும் இணைந்ததாகத்தான் இருக்கு. இந்த செயல் ஒன்றுக்கும் வித்தியாசமாக மாறுபட்டதாக முரண்பட்டதாக இருக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன், உலகத்துல இப்போ 600 கோடி என்னமோ மக்கள் இருக்குது, இதுல பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள். அது ஏற்றத்தாழ்வான செயலாக இருந்தா இந்த பாதி இருக்குமா? அந்த முழுமையான பிரபஞ்சத்துல இன்றைக்கு ஒரு உருவம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா ஆணா பெண்ணான தீர்மானிக்கிறதுக்கு அந்த ஏக பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையானது, சரி இப்ப இன்னைக்கு ஆண் தான் வேணும் அல்லது பெண் தான் வேணும் என்று விரிந்த நிலையிலிருந்து தீர்மானம் பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் இறைநிலை. வேற யாராயிலும் அதுக்கு தீர்மானம் கொடுக்க முடியுமா? அதே போல ஆதி நிலையிலிருந்து இன்று வரையில வந்த காலத்தை ஒட்டி வந்த எல்லா செயல்களுக்கும் மூரணமான பூரணமானது முழுமையானது இறைநிலை. அந்த இறைநிலைக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? உருவத்துல வித்தியாசம், குணத்துல வித்தியாசம். என்ன அதுவே எடுத்த வித்தியாசம்தான் இங்கே மனிதனாக இருக்கிறார். அப்போ மனிதன் யார் என்று கேட்டால் இறைவனே தான் நாமமாக இருக்கிறான். தத்துவம் அசி வந்துட்டு இல்லை, பகவத்கீதையில ஒரு வார்த்தை வருது, என்னை எந்த இடத்திலையும் எந்த உருவத்திலையும் காலமல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை. என்ன இந்த தத்துவத்தை உணர்ந்தா எந்த இடத்துல இருக்கிறது அவனே தான் நானாக இருக்கிறேன். இந்த உண்மையான உணர்வு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில பழக்கத்துக்கு வந்துட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்குமா? இந்த குழப்பங்கள் எல்லாம் போக வேண்டுமானால் நான் யார் என்ற தத்துவம் தெரியணும். தெரிந்து விட்டால் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோமே, வழியில எங்க இருக்கிறது ஜாதி, எங்க இருக்கிறது மதம், எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் மனிதன் மனிதன் தான். இந்த உலகத்துல பிறந்தோம், உலகமே தாய் சகோதரர்கள். இந்த உணர்வு வர்றதுக்கு நான் யார் என்பதற்கு விடை கண்டு விட்டால் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா நான் இறைநிலையே தான், நான் இறைநிலையே தான். அஞ்சுவதையும் துணிந்திருப்போம், அறிவேதான் தெய்வம். இப்படி ஒரு இடத்துல எழுதியிருக்கேன். அஞ்சுவது ஏன்? இறைவனேதான், அதை தவிர வேற இன்னொன்று எது இருக்க முடியும்? அஞ்சுவதையும் துணிந்து உரைப்போம், அறிவேதான் நான். அதுவேதான் கருமையத்தில் இருந்து
அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதன் அலைதான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அறிவும் மனமும் வேற வேற இல்லை. கடல்ல நாம போய் பார்க்கிறோம், அலைகள் கோடிக்கணக்கல. அலை என்பது என்னன்றது ஆராய்ச்சி செய்தா இந்த நான் என்பது கூட தெரிஞ்சிடும். அலை என்பது நீரின் அசைவு, வேற என்ன? அந்த நீரின் அசைவு என்ற அசைவு என்றதை நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அசைவு இல்லை, நிலை பெற்று போச்சு. அதுக்கு பேர் என்னப்போ? நீர். எத்தனை நீர்? ஒன்றுதான். அசைவுல அலையல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். அதுபோல அறிவை விடுத்து தத்துவத்தை உணர்ந்து இன்று பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலையாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை, பாய்மப்பொருளை உணர்ந்து அதுவேதான் மானுவாக இருக்கிறேன் என்ற தெளிவு வந்து விட்டார். என்ன குறையீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பூரணம், எல்லாம் பூர்த்தி. அந்த பூரண பொருளாகவே நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கலாம். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று, ஒரே குலம், ஒரே தெய்வம், ஒரே உலகம் என்ற அளவில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவியும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன்.